கிராஃப்ட். நம்ம கிட்ஸ் கிராஃப்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். அந்த க்ரீட்டிங் கார்டுக்கு வந்து கலர் ஷீட்ஸ் தேவைப்படும். ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கோங்க, ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த க்ரீட்டிங் கார்டில் நம்ம ஒரு ஃப்ரேம் மாரி, ஷர்ட்டோட ஃப்ரேம் மாரி செய்ய போகிறோம். அந்த ஷர்ட்டோட ஃப்ரேமுக்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர். நெக்ஸ்ட்டு டெக்கரேட்டிவ் ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கோங்க, டெக்கரேட் ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சாட்டன் ரிபன், ஸ்கேல், க்ளூ, சிசர் அண்ட் பட்டன்ஸ். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் கொஞ்சம் ஸ்கெச்சஸ். இப்போ வந்து அந்த ஏ4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஏ4 ஷீட்டை வந்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த எல்லோ ஷீட்டையும் வந்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணிடுங்க. இந்த எல்லோ ஷீட்டை நம்ம கட் பண்ணுறோம்ல, அந்த எல்லோ ஷீட் இருக்குல்ல, அந்த எல்லோ ஷீட் வந்து அந்த ஏ4 ஷீட்டோட சைஸோட ஆஃப் இன்ச் கம்மியாக இருக்கணும். அந்த ஃப்ரண்ட் சைடோட அந்த ஃப்ரண்ட் ஏ4 ஷீட்டோட சைஸோட ஆஃப் இன்ச் கம்மியாக இருக்கணும். அந்த ஏ4 ஷீட் வந்து தெரியணும். எல்லா சைடும் ஆஃப் ஆஃப் இன்ச் கட் பண்ணிடுங்க. நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதோ கட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ ஷீட் ஆஃப் ஆஃப் தெரியுது எல்லா பக்கத்துலேயும். அப்படி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிசர் வச்சு ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து அந்த சென்டரில் வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. லைன் போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்கேல் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஷர்ட்டோட காலர். ரெண்டு சைடும் இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைட் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. அந்த காலருக்கும் இந்த சைட்லாம் க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. இந்த இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ண மாரி ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டன்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த பட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பட்டன்ஸை வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் மார்க் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து பென்சிலும் எடுத்துக்கோங்க. அந்த காலரோட ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக அந்த காலருக்கும் கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க. சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. லாஸ்டில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் 3 பட்டன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் சைஸில் ஒரு எல்லோ ஷீட், ஒரு ஸ்டிப் வந்து ஒரு ஒயிட் ஷீட் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ரெட் ஷீட். இதை வந்து நம்ம பேக்கெட்டாக யூஸ் பண்ண போகிறோம், ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த எல்லோ ஷீட் ஸ்டிக் பண்ணிடுங்க. அந்த எல்லோ ஷீட்டுக்கு மேலே வந்து இந்த ஒயிட் ஷீட்டை ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் ஸ்டிப்பை ஸ்டிக் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே வந்து கார்னரில் வந்து ரெட் ஷீட் ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் ஸ்டிக் பண்ணோன்னே நீங்கள் பாருங்கள். அதேமாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் ஷீட் வந்து கர்சிஃப் தான். இப்போ நான் ஒயிட் ஷீட்டையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். ரெட் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிட்டேன் இந்த சைடு. நெக்ஸ்ட்டு வந்து இதேமாரி ஒரு ஸ்டிப் எடுத்து இதேமாரி ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிடுங்க. இதேமாரி ரவுண்டாக ஸ்டிக் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஹோல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதேமாரி ஒரு லைன், ஒரு குட்டி ஸ்டிப் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பென்சில் எடுத்து க்ராஸாக லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டை தான். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சிசர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கட் பண்ணியிருப்பேன். அதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டிக்கிறேன்.
இதேமாரி ஃபஸ்ட் கட் பண்ணிட்டு மூணு வாட்டி கட் பண்ணியிருப்பேன், அதையும் காமிக்கிறேன். இதோ இந்த சைடும் இந்த சைடும் டை மாரி கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது அந்த குட்டி ஸ்டிப் எடுத்தோம்னா அந்த குட்டி ஸ்டிப்பை வந்து இந்த சென்டரில் வந்து சுற்றிடுங்க, ரோல் பண்ணிடுங்க. க்ளூ ஃபஸ்ட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்து சுற்றிடுங்க. அது டை மாரி இருக்கிறதுக்காக அந்த ரோலை வந்து சைடில் வந்து கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க, கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ரோல் பண்ணி லாஸ்ட்டாகவும் ஸ்டிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஷர்ட்டோட ஃப்ரேம் கிடச்சிடும். க்ளோ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஷர்ட்டுக்கு மேலே அந்த ஒயிட் ஷீட் இருக்குல்ல, அந்த ஒயிட் ஷீட்டுக்கு மேலே அதுக்கு முன்னாடி லேசாக அந்த டையை வந்து இந்த ரெண்டு சைடும் லேசாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோல் கிடைக்கிறதுக்காக பென்சில் வச்சு லேசாக அந்த ஹோல் இப்படி விட்டு எடுத்திங்கன்னா அந்த ஹோல் அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணியாச்சு, ஒரு அழகான ஃப்ரேம் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. லேசாக வந்து பென்சில் எடுத்து மறுபடியும் அந்த ஹோல்குள்ளே லேசாக விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொன்று ஒரு எல்லோ ஷீட் எடுத்துருந்தோம்ல, அந்த எல்லோ ஷீட்டையும் எடுத்துக்கோங்க. நம்ம இன்சைடு வந்து இப்போ செய்ய போகிறோம், டெக்கர் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த எல்லோ ஷீட் எடுத்து அந்த எல்லோ ஷீட்டை ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஸ்கேல் வச்சு கட் பண்ணலாம், நீங்கள் சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைடு அந்த இந்த சைடு ஆஃப் அந்த சைடு ஆஃப் அப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதேமாரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாரி தான். நெக்ஸ்ட் இந்த சைடு ஆஃப் அந்த சைடு ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பீஸையும் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஷேடோ தெரியுதுல, அந்த ஷேடோவோட அந்த ஷேடோவோட ஆஃப். நெக்ஸ்ட் பேக் சைடு திருப்பி ஆஃப், இந்த சைட் ஆஃப் அந்த சைடு ஆஃப், பேப்பர் ஃபேனுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி. இப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். இங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இதைமாரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்து அப்ளை ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணி ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. அவ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்மளுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆகும். நம்ம இன்னொன்று ஷீட் இதே இந்த இதுலேயே பாதி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஷீட்டில் நான் இன்னொன்று ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இது செஞ்சுருந்தோம்ல, இந்த ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த க்ரீட்டிங் கார்டோட ஃப்ரேம், அதை எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏ4 ஷீட்டோட அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டென் இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூ ஸ்டிப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டூ ஸ்டிப் கட் பண்ணி வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி
கரெக்டாக 10 இன்ச், எனக்கு 10 இன்ச் இருந்தது, அதனால நான் 10 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதோட இந்த ஏஃபோர் ஷீட்டோட ஹைட்டுக்கு வந்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 10 இன்ச் இருந்தால் 10 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. நான் 20 இன்ச்சும் கட் பண்ணியிருக்கேன். நான் 10 இன்ச்சுக்கும் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், அது வேறு எடுக்க தேவைப்படும். 3 இன்ச் ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபேன் மாரி செஞ்சுருந்தோம்ல, அதை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி வீடியோவில் கட்டுற மாரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேடோ தெரியுதுல்ல நடுவாக, நடுவில் அந்த ஷேடோவோடு அப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான க்ரீட்டிங் கார்ட். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் வீடியோவில் கட்டுற மாரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ண பிறகு மறுபடியும் க்ளூ எடுத்துக்கோங்க. க்ளூ எடுத்துட்டு இந்த ரெண்டு சைடோட இந்த சைடு ரெண்டு சைடோட லாஸ்ட் சைடில் லாஸ்டாக உள்ள ஷீட்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த க்ரீட்டிங் கார்டை. கொஞ்சம் ட்ரை ஆக டைம் கொடுங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு சைடும் கசங்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் கிடச்சிருக்கும். இன்சைடில் ஒரு அழகான ஃப்ரேம் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா 10 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு, அது இது தான். அதை நான் இதேமாரி 3 கட் பண்ணி வச்சுருந்தேன், 2 வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன், இன்னொன்று உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். நான் ஒரு 3D எஃபெக்ட்டுக்கு வரணும்னு இதேமாரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 10 இன்ச்சு உள்ள ஸ்டிப் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு பீஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணும்போது இந்த சைடு உள்ளது ஆப்போசிட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீட்டிங் கார்டை. நெக்ஸ்ட்டு வந்து இதேமாரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்ட் பண்ணோம்ல அந்த பாக்ஸோட அந்த பாக்ஸ் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் மடித்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. இதில் நம்ம தேட்னே எழுத போகிறோம். தேட்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா பிளாக் ஷீட் கட்டணுன்னா அந்த பிளாக் ஷீட்லேருந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோல்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரால் லேஸாக அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஃபோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணினோன்னா ப்ரெஸ் ஆகி இதாகிடும், ஸ்டிக் ஆகிடும். இப்போ வந்து பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து உங்களுக்கு பிளாக் ஸ்கெட்ச்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு தேர்ட்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதியிருக்கேன். அந்த ஃபாதர் ஃபாதர்ன்ற வேர்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியணும்னு எல்லோ கலர் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டேட், ஃபாதர்ஸ் டே என்றைக்கோ அந்த அதோட டேட் போட்டிருக்கேன். 2020 கூட இயரும் எழுதியிருக்கேன். அடுத்து என் நேம் எழுதியிருக்கேன், பை ஜே ஜெஸ்திரான்னு எழுதியிருக்கேன். உங்கள் நேம் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ வந்து டெக்கரேட்டிவ் டைம். இப்போ இதுமாரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் எடுத்து டெக்கர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய டெக்கர் பண்ணலாம்.
நீங்கள் வந்து இதுக்கு மீசை கூட வந்து பிளாக் ஷீட்டில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மைலிஸ்க்கு பதிலாக இந்த மேலே உள்ள ஸ்மைலியில் அந்த மீசையோட ஃப்ரேம் தெரியுதுல, அதேமாரி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட இதேமாரி ஸ்டிக்கர் இருந்ததுன்னா ஸ்டிக்கர் வாங்கி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் சாட்டன் ரிபன் வச்சு கூட ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும், உங்களுக்கு உங்கள் சாய்ஸ். அப்போ உங்களுக்கு சாட்டன் ரிபன் வைக்கணும்னா சாட்டன் ரிபனை இதேமாரி ரெண்டுத்தையும் ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணி ஜம்ப் கிளிப் போட்டுருங்க. நான் ரெண்டு செஞ்சு வச்சுருக்கேன், ஒன்று சாட்டன் ரிபன் வச்சது, இன்னொன்று சாட்டன் ரிபன் வைக்காதது. எல்லோ கலர், ப்ளூ கலர், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ சாட்டன் ரிபன் நான் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபாதருக்கு கொடுத்து ஹாப்பி ஆக்குங்க உங்கள் ஃபாதரை. இதை வந்து ஃபாதர்ஸ் டேக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்கள் ஃபாதருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இதை செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, ஹாப்பியாவாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இந்த இதில் வந்து மீசை மாரி ஒட்டியிருக்கேன்னு சொன்னேன். இந்த கீழே டி தாட்னு எழுதியிருக்கேன், அதுக்கு டி கீழே ஒட்டியிருந்தேன், காட்டுறேன். நீங்கள் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தான் எழுதியிருக்காங்க, அது கீழே கொஞ்சம் லேஸ் லேஸாக டாட் நான் வச்சுருக்கேன், நீங்கள் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.